உறவுகளுக்கு இனிய தொடர் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். பள்ளிக்கல்வித்துறை மூலமாக பார்த்தீங்கன்னா அரசாணை நிலை எண் 164 ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மற்றும் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி வளாகத்துக்குள்ளே அமைந்துள்ள 2381 அங்கன்வாடி மையங்கள், ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த 2351 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வரும் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகள் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2022-23 கல்வியாண்டு முதல் தொடர்ந்து நடத்த அனுமதி அளித்தல் வந்து ஆணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த 2381 அங்கன்வாடி மையங்களில் செயல்பட்டு எல்கேஜி யூகேஜி வகுப்புக்கான தற்காலிக ஆசிரியர் தொடர்பான ஒரு ஆணை தான் வந்து இந்த ஆணை. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளி வளாகத்துக்குள்ள அமைந்துள்ள 2381 அங்கன்வாடி மையங்கள் வந்து எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகள் வந்து பரிட்சார்த்த முறையில் வந்து இப்போ தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2381 அங்கன்வாடி மையங்கள் வந்து எல்கேஜி யூகேஜி வகுப்புகளுக்கு நடப்பாண்டில் கற்றல் வகுப்புகள் பணிகள் வந்து மேற்கொள்ள ஒரு மையத்திற்கு ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 2381 சிறப்பாசிரியர்கள் வந்து தேவைப்படுறாங்க. அந்த பள்ளிகளுக்கு தேவையான சிறப்பாசிரியர்கள் தேவையை முன்னுரிமையாக கொண்டு தற்காலிக சிறப்பாசிரியர்கள் நியமிக்கவும் அவர்களை தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் அவர்களுக்கான பணிகளை வந்து தொடக்க கல்வி இயக்குனர் மூலமாக வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தற்கால ஆசிரியர்கள் தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் அவர்களுக்கான பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி இருக்கலையா, இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பணிபுரியும் தகுதி வாய்ந்த தன்னார்வலர்களை வந்து மழலையர் வகுப்புகள் இயங்கும் பள்ளி மேலாண்மை குழுவே தேர்ந்தெடுத்து தற்காலிக ஆசிரியராக நியமிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இல்லந்தேடி கல்வி திட்டத்தில் தகுதி வாய்ந்த நபர் ஒரு யாரும் இல்லாத போது தொடக்க கல்வி பட்டய படிப்பு தேர்ச்சி பெற்ற பிற நபர்களை வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர்களது பணி வந்து முழுக்க முழுக்க தற்காலிகமானது அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சிறப்பாசிரியர்கள் எல்கேஜி மற்றும் யூகேஜி இரு வகுப்புகளையும் ஒரு சேர கையாள வேண்டும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிறப்பாசிரியர்களுக்காக பிழைப்பு ஊதியம் அதாவது தொகுப்பு ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் மாதத்திற்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 5000 ரூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை குழு மூலம் மாதந்தோறும் வழங்கப்படலாம் அப்படிங்கிறதையும் அறிவுரை கூறியிருக்காங்க. இந்த சிறப்பாசிரியர்களுக்கு ஒரு கல்வி ஆண்டிற்கு ஜூன் முதல் ஏப்ரல் வரை 11 மாதங்கள் மட்டுமே பணிக்காலம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சிறப்பாசிரியர்கள் வந்து பள்ளியின் கடைசி வேலை நாள் என்று விடுவிக்கப்படுவர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சிறப்பாசிரியருக்கான பயிற்சி இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்ட சிறப்பாசிரியர்களுக்கு வந்து எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளை கையாளுவதற்கான தேவையான சிறப்பு பயிற்சிகளை வந்து மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியுடன் இணைந்து வந்து வழங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பயிற்சி நிறைவிற்கு பின்னு இந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மழலையர் பள்ளியில் வந்து காலை 9:30 முதல் 12:30 வரை வந்து பணியாற்ற அனுமதிக்கப்படலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2022-23 கல்வியாண்டிலிருந்து அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளி வளாகத்துக்குள்ளே அமைந்துள்ள 2381 அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளை வந்து தொடர்ந்து செயல்பட அனுமதியும் இம்மையங்களில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளை கையாள மேற்கூறிய தெரிவு செய்யும் முறைகளை பின்பற்றி பள்ளி மேலாண் குழுவின் மூலமாக 2381 சிறப்பு ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு அனுமதி வழங்குமாறும் பள்ளி மேலாண்மை குழுவில் செயல்படும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படுவதால் இச்சிறப்பு ஆசிரியர்களின் பணிக்காலம் வந்து 12 மாதங்கள் என்பதால் இச்சிறப்பு ஆசிரியர்கள் மொத்த ஊதிய செலவான 13.10 கோடி ஒருங்கிணைந்த பள்ளிகளுக்கு வழங்கவும் அவ்வியக்ககம் வாயிலாக சம்பந்தப்பட்ட பள்ளி மேலாண்மை குழுவிற்கு வழங்கிட அனுமதி வழங்குமாறும் தொடக்க கல்வி இயக்குனர் வந்து அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். தொடக்க கல்வி இயக்குனரின் கருத்துருவு விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து இந்த அரசாணையை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2022-23 கல்வியாண்டில் இருந்து அரசு நகராட்சி ஒன்றிய தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளி வளாகத்திற்குள் அமைந்துள்ள 2381 அங்கன்வாடி மையம் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளை தொடர்ந்து செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இம்மையங்களில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளை கையாள இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தொடக்க கல்வி பட்டயப்படிப்பு பயிற்சி தேர்ச்சி பெற்ற தகுதி வாய்ந்த தன்னார்வலர்களை மழலையர் வகுப்புகள் இயங்கும் பள்ளியில் மேலாண்மை குழுவை தேர்ந்தெடுத்து தற்காலிக ஆசிரியராக நியமிக்கலாம். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தகுதி வாய்ந்த நபர் இல்லாத போது தொடக்க கல்வி பட்டயப்படிப்பு தேர்ச்சி பெற்ற பிற நபர்களை நியமனம்
செய்யலாம். இவர்களது பணி முழுக்க முழுக்க தற்காலிகமானது. இச்சிறப்பாசிரியர்களுக்கு பிழைப்பூதியம் வந்து 5000 பள்ளி மேலாண்மை குழு மூலம் மாதந்தோறும் வழங்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ அரசாணையில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழுவின் செயல்பாடுகள் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படுவதால் இச்சிறப்பாசிரியர்களுக்கு பணிக்காலம் ஆண்டிற்கு 11 மாதங்கள் என்பதால் இச்சிறப்பாசிரியர்களுக்கான பிழைப்பூதிய மாத செலவு பிழைப்பூதிய மொத்த செலவு 13,10,00,000 ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி வழங்கவும் அவ்வியக்கத்திற்கு வாயிலாக சம்பந்தப்பட்ட பள்ளி மேலாண்மை குழுவிற்கே வந்து இத்தொகையினை வழங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத்தற்காலிக சிறப்பாசிரியர்களுக்கு ஒரு கல்வி ஆண்டிற்கு ஜூன் முதல் ஏப்ரல் வரை 11 மாதங்கள் மட்டுமே பணிக்காலமாகும் மற்றும் பள்ளியின் கடைசி வேலை நாளன்று விடுவிக்கப்படுவார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தற்காலிக தெரிவு செய்யப்பட்ட சிறப்பாசிரியர்களுக்கு எல்கேஜி முதல் யூகேஜி வகுப்புகள் வரை கையாளுவதற்கு தேவையான சிறப்பு பயிற்சியினை மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியுடன் இணைந்து வழங்கிடவும். பயிற்சி நிறைவுக்கு பின் இந்த ஆசிரியர்கள் மழலையர் பள்ளியில் காலை 9:30 முதல் 12:30 வரை பணியாற்ற அனுமதி வழங்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இவ்வாணை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்துறையின் அரசாணைக்கு உட்பட்டு N 44/0/17 Education 2/2022-4/27/2022 பெற்ற இசையுடன் வெளியிடப்படுகிறது. ஆளுநரின் ஆணைப்படி ஜவஹர்லால் உஷா அரசு முதன்மைச் செயலாளர் அவர் வந்து இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா தற்காலிக ஆசிரியர்கள் வந்து 5000 பிழைப்புதியத்தில் இப்போ 2381 அங்கன்வாடி ஆசிரியர்கள் வந்து இப்போ நியமிக்க போகிறாங்க. இதனை வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி பட்டய படிப்பு முடித்த உறவுகளாக இருந்தாலும் சரி இல்லம் தேடி கல்வி மூலமாக தகுதியான நபர்கள் இருக்கும் பட்சத்திலும் சரி இவர்கள் வந்து இதில் முயற்சி செய்து பள்ளி மேலாண்மை குழு மூலமாக இந்த 2381 அங்கன்வாடி மையங்களில் வந்து எல்கேஜி யூகேஜி வகுப்புகளுக்கான சிறப்பாசிரியர்கள் வந்து நியமனம் செய்ய போகிறாங்க. ஸோ இதற்கான அரசாணையை தான் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கேன். இந்த பதிவினை வந்து அனைத்து உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. ஸோ இதன் மூலமாக யாரோ ஒருவர் பயன்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம்.